சும்மா போனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. அதனால பிரியர் பத்தி நினைக்கும் பொழுது எத்தனை ஆசைகள் எனக்குள்ள இருந்தாலும் மறுபடியும் சுமார் 47 இசைக்கள் இதன் மூலமாக இசையமைத்த ஒரு பாடல்
வெறும் நான்கு டப்பாவை வச்சு டப்பா வச்சு பிச்சை நான்கு இசைக்கருவியை வச்சு இசைமிச்சிருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம் நான்கு பேருமே நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி வாசிட்டீங்க ஆமா நீங்க தான் எங்க டீச்சர் பாடு டீச்சர் பாடல் இவ்வளவு நன்றாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன முதல்ல ஒளிபுரிக்கிறேன் அருமையான ஒளிபுரிக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் மனமான நன்றி என்று கலந்த வணக்கம் அதே மாதிரி அருமையான பக்கம் மேலும் அமைஞ்சிருக்கிறீங்க உங்களை மாதிரி ஆளுகளை யாரும் சந்திக்க அப்படின்னா அது நான் பண்ண புண்ணியம் அப்படியா சொல்றீங்க மூஞ்சிகள் அப்படி சரியே தவக்கால ஓடுறேன் அந்த மாதிரி உண்மையிலேயே சொல்றேன் உங்க வார்த்தையத்துக்கு உங்க நாயகத்துல இருந்து தான் அந்த சத்தம் கேட்குவா அப்படின்ற மாதிரி கை விரலில் பிறந்ததை நாதம் அப்படிமாங்க விரல்கள் விளையாடுகள் எந்த ஒரு கலைகளையும் நம்மளால போய் கத்துக்கிடலாம் ஆனா எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் ஆண்டவனுடைய அருங்கராஜம் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கத்துக்கிற முடியும் அப்படிப்பட்ட முறையில நான்கு பேருமே மென்மேலும் ரொம்ப நன்றி அம்மா இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு அந்த பாட்டை பாடாம போனா என்ன அர்த்தம் பெருமாளாக கேட்டவர் அவரை நினைக்கும் பொழுது பெருமாளுடைய அவதாரங்கள் எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதே தசாவதாரம் என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரம் இந்த பத்து அவதாரத்துல எனக்கு பிடிச்ச அவதாரம் என்ன தெரியுமா அதுதான் கண்ணபெருமானுடைய அவதாரம் ஏன் காதலிக்கே கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட முறையில அந்த ஆண்டாளாகப்பட்டவர் சூடி கொடுத்து சுடர் ஒளியாக இருந்து எப்படி அந்த கண்டபிரானை நினைத்து மாலையிட்டாரோ அதே மாதிரி நானும் என்னுடைய ஒரு இருப்பிரமான நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் அவங்க எப்படி வணங்கினாங்களோ அதே மாதிரி கண்ணனை நினைத்து